அவசர வேண்டுகோள். இங்கே தாய்மையின் கருக்குழி தளிர்களின் உடலில் தாக்குதலுக்கு உள்ளாகிறது. சின்னஞ்சிறு வண்ணத்து பூச்சிகள் ஆண்மை அமிலத்தில் கரைப்படுத்தி கொல்லப்படுகின்றன. காமுகரின் கொள்ளி நெருப்பில் பூக்களும் மொட்டுக்களும் கரியாக்கப்படுகின்றன. பிணங்களில் நெளியும் புழுக்களைப் போல பிஞ்சுகளின் நினங்களில் நெளியும் புழுக்களும் பெருகிவிட்டன. குழந்தைகளின் குருதி சேற்றில் நாவினை நக்கி தம் திணவு பசியை தீர்த்துக் கொள்கின்றன காம வெறிநாய்கள். தம் எச்ச இச்சையை தீர்த்து சுகிக்க பச்சை ரத்தம் வேண்டுமென பகலிரவாய் அலையத் தொடங்கிவிட்டன பயமில்லா கொச்சை பேய்கள். காம வெறுக்கி கடவுளின் பரிசுகளை களவாடிக் கொள்ளும் ஈன நாய்களின் எண்ணிக்கை ஏற்றம் காண துவங்கிவிட்டது. நாடியில் சிறிதேனும் நாணமோ நடுக்கமோ இல்லை இந்த பேடி பதர்களுக்கு. தினமும் ஒரு பிஞ்சுக்கு நஞ்சு தந்து கொள்கின்றன இந்த நடக்கும் பாம்புகள். என்ன நடக்கிறதென்றே தெரியாமல், எதற்கு நடக்கிறதென்றே அறியாமல் வண்ணமிழந்து வாடையிழந்து பாடையில் போகின்றன பல சின்ன ரோஜாக்கள். குழந்தைகள் என்றால் கொத்த வரும் பாம்பும் கொஞ்சிவிட்டு போகும், கொல்ல வரும் புலியும் கூடி விளையாடும். அவர்கள் குதிக்கும் நிலவுகள், கோபுர கலசங்கள், பாடும் பறவைகள், பால்மன பதுமைகள். அந்த சிரிக்கும் மலர்களின் முகத்தை பார்த்த பின்னும் தம் முறுக்கை தீர்த்து கொள்ள இரக்கமின்றி அலையும் ஈவிலா பாவிகளை நொறுக்குவதில் என்ன தவறு இருக்கிறது என்கிறது என் தமிழ். மதுக்கோட்டையில் வீழ்ந்தெழுந்த நாய் ஒன்று சிறு மலர்கோட்டையை சிதைத்திருக்கிறது சில நாட்களுக்கு முன் நம் புதுக்கோட்டையில். இதற்கு என்ன பதில் இருக்கிறது தமிழரின் அறக்கோட்டையில்? மனதும் உடலும் மரத்து போன பின்தான் மலர் தின்கின்றன இந்த மலர்ந்தின்னும் புழுக்கள். நாடெங்கும் மக்களின் எண்ணிக்கையில் மறைந்தே பெருகிக் கொண்டிருக்கிறது வெறிநாய்கள் எண்ணிக்கையும். கோழி குஞ்சுகளை களவாடும் காம கழுகுகளை அடையாளம் காண்பதில் ஏமாந்தே பழகியிருக்கிறோம் நாம். நாளைய தலைமுறைகளை நாசமாக்கும் நச்சுக்கிருமிகளை, குருத்துக்களை அழிக்கும் கொடூர மிருகங்களை கூண்டோடு அழிக்க ஒரு கொள்கை வேண்டுமென எச்சரிக்கிறது என் தமிழ். ஆதலால் அரசுகளுக்கு ஓர் அவசர வேண்டுகோள். ஆம், ஆங்காங்கே ஒரு அறுவை கூடத்தை அமைத்து வையுங்கள். ஏனெனில் மானம் ஈனம் இல்லா வெட்டை நாய்களுக்கு உரைத்தும் சொல்லிவிட்டோம், உதைத்தும் சொல்லிவிட்டோம். ஆனாலும் அவர்கள் அடங்குவதாயில்லை எனும்போது நாம் என்னதான் செய்ய வேண்டும்? நாம் என்னதான் செய்ய வேண்டும்? வேறென்ன? இனி அதைத்தான் அறுக்க வேண்டும். ஆம், இனி அதைத்தான் அறுக்க வேண்டும்.